பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் ரீச் ஆகும். அப்புறம் ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட்டு, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 70 to 75 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க, பட் யாருமே வந்து வீடியோ பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அப்பப்போ பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்துட்டு எனக்கு பர்சனலாக வாட்ச் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், வியூஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ அதனால் வந்து உங்களோட ஃப்ரீ டைமில் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க டைரெக்டாக இந்த கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையை பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெட்டிக்கிளியும் எறும்பும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த கதை பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு மாரல் ஆஃப் தி ஒரு மாரல் கதை தான், ஓகேங்களா? ஸோ இந்த கதைக்கு டைரெக்டாக போகலாம் வாங்க. ஸோ ஒரு காட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்டிக்கிளியும் ஒரு எறும்பும் இருந்தது. இந்த வெட்டிக்கிளி வந்து டெய்லி அந்த எறும்பை வந்து பார்த்துக்கிட்டே இருக்குதுங்க. இந்த எறும்பு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தன்னோட உணவை வந்து சேமிக்கிறதுக்காக டெய்லி எதோ எடுத்துகிட்டு போய் தன்னோட வீட்டில் வந்து சேகரித்து வைக்குது. இதை பார்த்துக்கிட்டே இருந்த வெட்டிக்கிளி என்ன பண்ணியிருக்குன்னா, திடீர்னு ஒரு நாள் வந்து எறும்புக்கிட்ட போயிருக்குது, என்ன நண்பா டெய்லி வந்து நீனும் சேகரிச்சுக்கிட்டே இருக்கிற, ஏன் இவ்வளோ சேகரிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டிருக்குது. உடனே வந்து அது சொல்லியிருக்குது, இந்த மாதிரி வந்து மழை காலம் கொஞ்சம் நாளில் வரப்போகுது, வெயில் காலம் கொஞ்சம் நாளில் முடிஞ்சிடும், மழை காலம் கொஞ்சம் நாளில் வரப்போகுது. ஸோ அப்போ மலையில் போய் நம்மளால் சேகரிக்க முடியாது, ஸோ அதனால் என்னால் முடிஞ்சது இப்போயே நான் சேகரித்து வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அது சொன்னிச்சு. உடனே சொன்னிச்சு, மழை காலம் வரத்துக்கு அதிகமாக இருக்கு, அதிகமான நேரம் இருக்குது, அதுக்கே இப்போயே உட்காந்து சேகரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு வெட்டிக்கிளி சொன்னிச்சு. சரி அந்த உணவெல்லாம் வச்சுட்டு வா, நம்ம ஊர் சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னிச்சு. இது சொன்னிச்சு உடனே எறும்பு, இல்லை இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் சேமித்து வைக்கணும் அப்படின்ட்டு இதை நடைய கட்டிட்டு கிளம்பிடுச்சு. ஒரு நாள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெயில் காலம் முடிஞ்சு மழைக்காலம் வந்து ஆரம்பிச்சுட்டு, மழைக்காலத்தில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எறும்பு வந்து தன் வீட்டுக்குள்ளாரியே வந்து சேஃபாக இருந்துக்கிட்டு, அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட சேமித்து வச்ச உணவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிது. ஸோ வெட்டிக்கிளி உணவு இல்லாமல் மழை காலத்தில் வெளியே வந்து சுற்றிக்கிட்டே இருந்தது, இறையை தேடுது, ஆனால் எந்த இறையுமே கிடைக்கல. ஸோ கடைசியாக எந்த ஒரு வழியும் இல்லாத போது, ஸோ தன்னோட நண்பனான எறும்புக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்போமே அப்படின்ட்டு எறும்பு வீட்டுக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குது. இந்த மாதிரி நீ சேகரித்து வச்சதை நான் பார்த்தேன், எனக்கு தெரியும்ல, எனக்கு கொஞ்சோண்டு உணவு தா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்குது. உடனே வந்துட்டு இந்த எறும்பு வந்து என்கிட்ட நிறையாவே இருக்குது, உனக்கு நானும் கொஞ்சம் தரேன் அப்படின்ட்டு வெட்டிக்கிளிக்கிட்ட சொல்லியிருக்குது. உடனே வந்து இந்த வெட்டிக்கிளிக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு, இந்த உணவை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும். உடனே அந்த எறும்பு சொன்னிச்சு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு தெரிஞ்சு தான் நான் டெய்லி கஷ்டப்பட்டு உழைச்சேன், அந்த உழைப்போட விலை தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்றோம் அப்படின்னு எடுத்து சொன்னிச்சு. உடனே அந்த வெட்டிக்கிளிக்கும் புரிஞ்சிருச்சு, நம்ம பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு, சோம்பேறியாக இருந்துட்டோம் டெய்லி உழைக்காமல் அப்படின்ற மாதிரி சொன்னிச்சு. உடனே தன்னோட தப்பை திருத்திக்கிட்டு நம்மளும் இந்த எறும்பு மாதிரியே இருக்கணும் அப்படின்ட்டு அந்த வெட்டிக்கிளி வந்து சரி நண்பா அப்படின்னு வீட்டுக்கு போயிடுச்சு. ஸோ இந்த கதை வந்து இதோட முடியுது. இந்த கதையோட நீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்றாட வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலுமே இந்த வேலை செய்கிற உழைப்பை வச்சு நம்ம கண்டிப்பாக வந்து அன்னைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற முடியும். ஸோ இன்னும் கிறிஸ்பியாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிக்கனமாக நம்ம இன்றைக்கி சேமித்து வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடின உழைப்பால் சேமித்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கொரோனா டைமில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த கதை நம்மளுக்கு சொல்லுது. ஸோ அதனால் ஃப்யூச்சரை எண்ணி பாருங்கள், ஃப்யூச்சரை எண்ணி பார்த்து இன்றைக்கி நாளை சிறந்ததாக உழைச்சிருங்க. இன்றைக்கி உழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வர நாட்கள்லாம் நீங்கள் நிறையா உழைச்சி ஃப்யூச்சருக்காக கொஞ்சமாவது சேவ் பண்ணி வைப்பீங்க அப்படின்றது தான் இந்த கதை வந்து சொல்லுது. ஸோ இந்த மாதிரி நிறைய கதை வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாதுங்க, கூடவே அந்த வீடியோஸை கொஞ்சோண்டாவது பார்த்துருங்க, கொஞ்சம் நேரமாவது பாருங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டு நான் வந்து மூவி ரிவ்யூஸ், வெப் சீரிஸ் ரிவ்யூஸ் எல்லாம் போட்டுக்கிட்டுருக்கிறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ இன்னொரு தடவை நான் சொல்லிக்கிறேன், எவ்ரி டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே தர் வில் பி சம் ஸ்டோரிஸ். அண்ட் இது இல்லாமல் மற்ற நாளில் ஏதாவது மூவிஸ் ரிலீஸ் ஆச்சு, நல்ல ஹைப்பான மூவிஸ் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூவியை வந்து கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுவோம். அது இல்லாமல் வெப்சீரிஸ் ரிவ்யூஸ் வந்து கண்டிப்பாக வந்து ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளோட சேனலோட ஒரு டாஸ்காக இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.